ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்றைக்கி வந்து சிவராத்திரி. நம்ம ஆற்றுல வந்து முதல் கால பூஜை வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அண்ணா வந்து இந்த மாதிரி அபிஷேகம் வந்து ஆற்றுல இருக்கிற சிவனுக்கும் சிவலிங்கம் நந்தி அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டுருக்கான். நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது பானலிங்கம் நடுவில் இருக்கிறது வந்து பானம். முதல்ல இந்த சிவனுக்கெல்லாம் வந்து எண்ணெய், நல்லெண்ணெயில் வந்து சிவனுக்கெலாம் வந்து தொட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியால் அபிஷேகம். அந்த பக்கம் இருக்கிறது அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகலிங்கம், நடுவில் இருக்கிறது பானலிங்கம். இப்போ வந்து மஞ்சள் அபிஷேகம். ஓம் நம சிவாய. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர், அதனால அவருக்கு வந்து அபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷமானது. முதல் காலத்துக்கு வந்து பாலும் தயிர் கோமியம் அப்புறம் இதெல்லாம் சாணம் நெய் இதெல்லாம் பஞ்சகவ்யம் ரொம்ப விசேஷம். அடுத்தது வந்து தயிர் அபிஷேகம். அடுத்தது இப்போ வந்து நெய் அபிஷேகம். இப்போ வந்து தேன் அபிஷேகம். அடுத்தது இப்போ வந்து சந்தனம் பன்னீர் அபிஷேகம். அடுத்தது கரும்பு சாறு அபிஷேகம். அடுத்தது கங்கை தண்ணி அபிஷேகம், காசியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து கங்கை நீர் அபிஷேகம். அடுத்தது விபூதி அபிஷேகம். இப்போ வந்து சந்தன குங்குமம் அதெல்லாம் வந்து வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வில்வம், சிவபெருமானுக்கு வந்து வில்வம் தான் ரொம்ப விசேஷமானது. சாமந்திப்பூ, மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ரோஜா பூவும் இருக்கு, அதையும் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், கத்திரிக்காய் வந்து போட்டு கொஜ்ஜு. அடுத்தது இப்போ தூபம். வனஸ்பதி ரசோத்பந்தோ கந்தர்வ
அடுத்தது இப்போ தீபாராதனை மகா தீபாராதனை नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिगुणांतकाय त्रिकाम्यकालाय कालात्मिरुद्राय नीलगंडाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम नमः शिवाय। नम पार्वती पतये तेन्नाडुडैय शिवने पोत्री। வந்து ரெண்டாவது காலம் அபிஷேகம் நம்ம ஆத்துல ரெண்டாவது காலத்துக்கு விசேஷமான அபி இது வந்து பஞ்சாமிரதம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ வந்து மூணாவது காலம் விசேஷமான பொருள் வந்து தேன் அபிஷேகம். இந்த தேனால் அபிஷேகம் பண்ணும்போது நல்ல சாரீரம் கிடைக்கும். சாரீரம் அப்படின்றது குரல் வளம், இனிமையான குரல் வந்து வேணும்னா தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. ஓம் நம சிவாய. இப்போ வந்து நாலாவது காலம் அபிஷேகம் நம்ம மாத்திரம் நடக்கிறது. நாலாவது காலம் விசேஷமான அபிஷேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறு அபிஷேகம். ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர, ஓம் நம சிவாய, சர்வம் குருமயம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு சிவலிங்கம் மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. இப்போ சிவராத்திரிக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிவனோட இதுலேயே வந்து நம்ம சிவனையே சிந்தித்து நம்ம வந்து பூஜை பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நவராத்திரி அந்த டைம்லலாம் வந்து அம்பாளோட இதெல்லாம் கோலம்லலாம் நான் வரைஞ்சி இது பண்ணேன். இந்த ஆட்டி சிவராத்திரி அப்படின்ற போது சிவராத்திரிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுனால என்ன எதில் வச்சு சிவன் லிங்கம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது ஆற்றுல வந்து இந்த பச்சை திராட்சை இருந்தது, அதை வச்சு சிவலிங்கம் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான்காவது காலம் வந்து முடிஞ்செடுத்து அலங்காரம்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். வில்வம், ரோஜா பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இது வந்து வெத்தலை பாக்கு, பாதாம் நைவேத்தியம், அப்புறம் சுத்த அன்னம், கொஞ்சமாக நெய் விட்டு சுத்த அன்ன நைவேத்தியம்.